இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி என்பர்களே, வெற்றி உண்டு, பலன்கள் உண்டு. பலனி நட்சத்திரத்தில் இருக்க வாழ்க்கை சில காரியம் ஓடும், சில காரியம் ஓடாது. நேர்ப்பா புது விஷயத்தை பண்ண வேண்டாம். ஒரு காரியங்கள் நடக்காத சில காரியத்தை எடுத்து நம்ம யோசிச்சோம்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். கிருத்திய நட்சத்திரத்திற்காக அரசாங்க உத்தியோகத்தில் பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. பொறுப்புகள் அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைச்சுட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களை மனசில் அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். சில புதிய ஐடியாஸ் எல்லாம் வரும், அது நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்க அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 தினம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய ரிஷபராசி என்பர்களை, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் சில லாபகரத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். துணி சம்பந்தமான, கார்மெண்ட் சம்பந்தமான, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கொரியர் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டோம்னா லாரி, அதை வந்து வாடகைக்கு ரெண்ட்டுக்கு விட்டுன்னு இருக்கிறவங்க, அதே மாதிரி நிறைய நான் வந்து டாக்ஸிஸ் வச்சுட்டுருக்கேன், அதை வந்து வாகனத்தை வந்து வாடகைக்கு விட்டுருக்கேன், ரெண்டலுக்கு விட்டுருக்கேன், வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில ரொம்ப வயசான வாழை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நல்ல நாள், நிறைய விஷயங்களை பத்தி பேசுங்க, நல்ல சில காரியத்தை பத்தி சிந்தனை பண்ணுங்க. பாசிட்டிவானவங்களை கூட வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். புதிய முயற்சிகள்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லா வீட்லையும் நடக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் சின்ன பிரச்சனை பெருசாக உங்களுக்கு தெரியாது. உழைப்பு கேற்ற ஊதியங்கள் இந்த தினத்தில் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமாக அந்த பிரச்சனைகள் தீரும். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். சில இடர்பாடுகள் வந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தை அஸ்ட்ராலஜர் பார்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சில காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சில காரியங்கள்லாம் நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா, அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில். புதிய தொழில் பற்றி யோசனை, வேலையில் இருக்கவோ தொழில் இருக்கவோ பல தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. திருமண காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். சில நேரம் நடக்காது நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள்லாம் மாறி நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான கனவுகள் பலிதமாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு புதிய ஐடியா ஒன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் நிறைய நாலு வார்த்தை சொல்லும்போது அது மனசில் மகிழ்ச்சி கிடைக்கும். சில பிரச்சனைகளை பற்றி சிந்திச்சிருந்தோம்னா பிரச்சனைகள் ஆகிட்டே இருக்கும். பல பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிச்சாலும் பாசிட்டிவாக நடக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டுனா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு கடகராசி என்பது. சிம்மராசி என்பர்களே, அரண்டவருக்கு இரண்டதெல்லாம் பெயின்னு சொல்ல, ரொம்ப பயப்பட்ட ஒரு சில காரியத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு தடைகளாக இருக்கும். பயப்படாதீங்க, அந்த காரியத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் எடுத்துவீங்க. நிச்சயம் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. புது இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நல்லா உட்காந்து தியானம் பண்ணுங்கள். மனசில் ஒரு அமைதியும் நிம்மதியும் பெறக்கூடியதாக இருக்கும். ஒரு சில பேர் ஒரு நம்மளை பற்றி பேசுகிறாங்க, நம்மளை பற்றி சொல்கிறாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பண்ணிக்கோங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டானது இவன் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். ஒரு சில விஷயங்கள் யதார்த்தமாக பேசுவோம், நகைச்சுவையாக பேசுவோம், அது மற்ற வாழ்க்கை வருத்தத்தை கொடுக்கும். இன்றைக்கி நகைச்சுவையத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அமைதியாக இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அஸ்தம் சித்திர நட்சத்திரம் இருக்கிறவங்க பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய விஷயங்கள் எதுவும் இருந்தால் ஐடியா பண்ணுங்கள். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு நாள் கழிச்சு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். முடிவெடுக்கிறதுலையும் அப்படி தான். சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பெரியவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நமக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. யாரையும் நம்பி சில காரியத்தை பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. உண்மைதான், அவங்களை நம்பி அந்த காரியத்தில் இறங்கும்பொழுது ஒருவேளை நம்மளுடைய எதிர்பார்ப்பு வேறையாக இருக்கும், அவங்க செயல்பார்ப்பு வேறையாக இருக்கும். அதை மட்டும் 1-2 முறை யோசிச்சுக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களை, பெரிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன முயற்சிகளில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான சில காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம எதிர்பார்க்கறது ஒன்றா இருக்கும், நடைபெறுறது ஒன்றா இருக்கும். தப்பு கிடையாது, அதில் என்னங்கிறது ஒரு பெரிய அனுபவம் கிடைக்கிறது இல்லையா. இன்னைக்கு கிரானைட் சம்பந்தமான பிஸ்னஸ், கல்குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்தோன்னா பில்டிங் தேவையான கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அனுகூலம் கூடி வரும். யோகா ஆசிரியா இருந்திருக்கோம், ஜிம் வச்சுட்டு இருக்கோம், ஜிம்ல கோச்சா இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபுட்பால் பிளேயரா இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பரதநாட்டியம் குரியோகிராஃபரா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம், ஆர்ட் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கோஷாலை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய விஷயத்த நம்ம எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது, அதே மாதிரி அரசியல் இருக்கிறவங்களுக்கு
எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ரொம்ப அன்பானவா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்பப்போ மன சங்கடங்களாகும். அதையும் தாண்டி உங்களுடைய முயற்சிகள் பண்ணுவேல் பின்னாடி அவ புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே பெரும் முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. சில நேரம் ஏற்படக்கூடிய தடைகள்னா அந்த தடைகள் மன சோர்வுக்காக அல்ல மன வெற்றிக்காகனு சொல்லுவாங்க. நேர்முகமாக யோசித்து ஒரு சில காரியத்தை பண்ணுவேல் நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். முன்னாடி ஒன்று பேசுவா பின்னாடி ஒன்று பேசுவா உங்களுக்கு எல்லாமே தெரிந்தது தான். அது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க துணி சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க உணவு சம்மந்தமான துறைகள் இருக்கிறவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கான்ட்ராக்ட் பேஸில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக கேமரா சம்மந்தமாக அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்களே இன்றைய நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு சில அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய யோசித்து 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 சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. சொந்த பந்தத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. சில முக்கியமான நிகழ்ச்சிகளை பற்றி இந்த தினத்தில் பேசுவீங்க. குலதெய்வத்தை வழிபாட்டை பற்றி பேசுவேன். அஸ்ட்ராலஜியை போய் பார்த்துவேன் பிரசன்னம் பார்ப்பேன். அதே மாதிரி பரிகார முறைகள் எடுத்து பண்ணுவீங்க. சில தடைகள் இல்லாததுமே தடைகள் ஏற்படக்கூடாதுங்கிற கலை சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளை கொண்டு மியூசிக் கிளாஸில் சேர்த்தது குழந்தைகளை கொண்டு போய் ஒரு புதிய கிளாஸில் சேர்த்தது அது மாதிரி தற்காப்பு கலைகள் நிறையா படிச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா நம்ம மருத்துவத்தில் ஆர்வம் கொள்றவா மருத்துவ விஷயங்கள்லாம் படிச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்குலாம் நிறையா தேடுதல்கள் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். தெய்வ வழிபாடு தெய்வ பூஜைகள்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பணல்களையும் சில பேர் கனவின் மூலமாக அசரதி மூலமாக நிறையா உணர்த்தக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மகராசி என்பர்களே ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை பண்ணக்கூடிய அற்புதமான தினம். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பற்றி பேசுவீங்க. சொந்த பந்தத்துக்குள்ள சில உட்காந்து டிஸ்கஷன் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும். முக்கியமான டாபிக் எடுத்து பற்றி வெளியில் பேசப்படாதுன்னு சொன்னால் ரகசியமாக மற்றவாட்ட சொன்னாலும் அப்படியே ரகசியமாக வெளியில் போயிடும். இந்த தினத்தில் அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. நிறையா குலதெய்வ கோயில் விசேஷமான ஆலயங்களுக்கு யாரேனும் சில பரிகாரங்களோ சில முக்கியமான விஷயங்கள் சொன்னால் அதை போய் பண்ணிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்த கனவுகள்லாம் உங்களுக்கு பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரங்கள் நம்ம எடுத்து செய்த சில விஷயங்கள்லாம் பெரிய மாற்றத்தை கொடுக்குற குழந்தைகளுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய யோசனைகள் பலம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க அதே மாதிரி டாக்டரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில அரசாங்கத்தில் உதவி நாடுற வாழ்க்கை நிச்சயம் அது சக்ஸஸ் ஆகும். வழக்குகள்லாம் இருந்துட்டு இருக்கிற வாழ்க்கை அதுலேருந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு. கும்பராசி என்பர்களே பெருமையான நாள். பலவிதமான கருத்துக்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களுடைய யோசனை நல்ல பலன்களை கொடுக்கும். ஃபஸ்ட்டு இல்லை இல்லைன்னு பேசுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது தான் நடக்கும். அதில் உண்மையும் கூட இருந்துட்டு இருக்கும். புதிய வீடு வாங்குறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. படிப்பு குழந்தைகளுடைய படிப்பை பற்றியும் கல்யாணத்தை பற்றியும் வேலையை பற்றியும் தொழிலை பற்றிய சிந்தனைகள் நிறையா பண்ணிட்டு இருப்பீங்க. புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய விஷயங்கள் நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் பெரிய மாற்றத்தை பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அந்த நிகழ்ச்சியின் மூலமாக பல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய லாங்குவேஜ் ஸ்கில்லு அதே மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே சுபமான நாள். நிறைய விஷயங்களை எடுத்து பண்ணக்கூடிய காரியங்களில் வெற்றியும். புதிய வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாங்கணும் பழைய சில பொருட்களை கொடுத்து புதுசாக எதுன்னு வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் முயற்சி பண்ணுவீங்க. நல்ல பலன்களை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தூர பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பெற்ற தாய் தந்தையை சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் எடுத்து பண்ணுவீங்க. அதே மாதிரி சில காரியங்கள்லாம் உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில பிரச்சனைகள்லாம் வாக்குவாதத்துக்கு மாறிடும். உங்களுடைய குணாதிசயங்களில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றதுல ஆர்வம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி சில காரியங்கள்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கும் பாருங்க. அதெல்லாம் உங்களுக்கு மேலும் 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 நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துல விவசாயம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம். தோட்டம் துறவு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்னும் தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாலும் ரொம்ப அனுகூல்யத்தை இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பரங்குன்ற முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு.